வணக்கம். மறைமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் ஊரக வளர்ச்சித்துறை சிறப்பான முன்னேற்றம், தமிழக அரசு பெருமிதம். விவசாய உபகரணங்களுக்கான GST இருந்து விலக்கு, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பு. பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் ராகுல் காந்தி கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு, விசாரணை நடத்த பிரதமர் மோடி கோரிக்கை. நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, மத்தியில் ஆட்சி அமைந்தால் நமது கைகள் வலுவடையும் என பஞ்சாப் கூட்டத்தில் கெஜ்ரிவால் பேச்சு. விரிவான செய்திகள். பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவுக்கு ஆதரவாக ஒரு ஓட்டு கூட விழக்கூடாது என கூறியுள்ளார். ஆம் ஆத்மி அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றினோம், நாங்கள் மின்சாரத்தை இலவசமாக்கினோம் என்று பேசியுள்ளார். ஆம் ஆத்மி ஆளும் மாநிலங்களில் மட்டுமே இலவச மின்சாரம் வழங்குகின்றன, மத்தியில் ஆட்சி அமைந்தால் நமது கைகள் வலுவடையும் என்றும், ஆம் ஆத்மி கட்சியை 13 லோக்சபா தொகுதிகளிலும் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அது மட்டுமில்லாமல் June 4 பிறகு பஞ்சாப் அரசு ஒழிக்கப்படும் என்றும், பஞ்சாப் முதல்வரை பதவியில் இருந்து நீக்குவோம் என்றும் அமித்ஷா மிரட்டியுள்ளார். மேலும் நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, இந்த சர்வாதிகார ஆட்சியை துரத்தி அடிப்போம் என சூளுரை ஏற்போம் என்றும், ஒரு ஓட்டு கூட பாஜகவுக்கு ஆதரவாக விழக்கூடாது என்றும் அவர் பேசினார். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் விவசாய உபகரணங்களுக்கான GST இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் ஒன்றிய அரசு நியாயமாக இருக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். விவசாயிகள் அவர்களின் கோரிக்கையை முன்வைத்து டெல்லிக்குள் நுழைந்த போது அவர்களின் மீது மோடி அரசு கண்ணீர் புகை குண்டு வீசியது. ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு 10 கிலோ தானியங்களை இலவசமாக வழங்கும் என்றும், விவசாய உபகரணங்களுக்கான GST இருந்து விலக்கு அளிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் ஒருவர் ராகுல் காந்தி கெஜ்ரிவாலை புகழ்ந்தது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும் என்றும், அது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பிரதமர் மோடி கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் மதவாதம், வகுப்புவாதம், ஜாதி அரசியல், பாகிஸ்தான், சீனா போன்ற விவகாரங்கள் குறித்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் பிரதமர் மோடி தனியார் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் பாகிஸ்தான் தலைவர் ஒருவர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆதரித்து பேசுகிறார், ஏன் ஒரு சிலருக்கு மட்டும் அங்கிருந்து ஆதரவு குரல்கள் வருகின்றன, இவ்விஷயத்தில் விசாரணை தேவைப்படுகிறது, இது மிகவும் தீவிரமான விஷயமாகும், எனக்கு இருக்கும் பிரதமர் என்ற பதவியின் காரணமாக இந்த பிரச்சனை குறித்து மேலும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று நினைக்கிறேன், ஆனால் இப்பிரச்சனையில் இருக்கும் கவலைகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் அவர் இந்திய தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கிறது என்றும், இந்திய வாக்காளர்கள் வெளியில் இருந்து வரும் கருத்துக்களை பார்த்து வாக்களிப்பவர்கள் அல்ல என்றும் கூறினார். முன்னதாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியதை பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் சௌத்ரி பவாத் வரவேற்றார். மேலும் மோடி மற்றொரு போரில் தோற்றார், மதவாத இந்தியாவுக்கு இது நல்ல செய்தி என்று பாராட்டினார். அதற்கு முன்னதாக பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் நேரு போன்ற சோசியலிஸ்ட் தலைவராக வயநாடு MP ராகுல் காந்தி பணியாற்றுகிறார் என்று குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வருகின்ற August 24-25 பழனியில் இந்த ஆண்டு அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டை இந்து சமய அறநிலையத்துறை நடத்துகிறது. அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வரும் August 24-25 பழனியில் நடைபெறும் என்றும், இந்த மாநாட்டு நிகழ்வுகளில் பங்கேற்கவும் ஆய்வு கட்டுரை சமர்ப்பிக்கவும் தனி இணையதளம் துவங்கப்பட்டுள்ளது. அதன்படி www.muthamilmurugan.com என்ற இணையதளத்தில் கட்டுரைகளை பதிவு செய்யலாம். உலக நாடுகளில் திருமுருக வழிபாடு சிறப்பாக நடைபெறுகிறது. இந்தியா, இலங்கை, மலேசியா, மியான்மர், சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, மொரீஷியஸ், இங்கிலாந்து, அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா, கனடா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் தனித்துவம் பெற்ற வழிபாடாக சிறந்து விளங்குகிறது. ஆகவே உலக முருக பக்தர்களையும் சிந்தனையாளர்களையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை இம்மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. மாநாட்டை சிறப்பாக நடத்த 20 பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி குழு அமைக்கும்படி அறநிலையத்துறை ஆணையர் அரசுக்கு செயற்குறிப்பு அனுப்பினார். அதை பரிசீலனை செய்த அரசு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தலைமையில் 20 பேர் அடங்கிய ஒருங்கிணைப்பு குழுவை நியமித்துள்ளது. துறை செயலர் துணைத் தலைவராகவும் ஆணையர் செயலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் பேரழிவு ஏற்பட்ட போது ஒன்றிய அரசு 1 ரூபாய் கூட நிதி உதவி வழங்கவில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா குற்றம் சாட்டியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசம் ஹமீர்பூரில் நடந்த தேர்தல் பேரணியில்
பிரியங்கா காந்தி கலந்து கொண்டு பாஜகவை கடுமையாக விமர்சித்தார். டெல்லியில் உள்ள ஹோட்டல்களில் பெரிய தொழிலதிபர்களை சந்திப்பதில் ஆர்வம் காட்டி வரும் ஹமீர்பூர் தொகுதி எம்பி மக்களை சந்திக்க வருவாரா என்றும், ஏன் பிரதமர் மோடி கூட தனது தொகுதியான வாரணாசியில் மக்களை சந்திக்க செல்வதில்லை என்றும் பேசினார். வாரணாசியில் பிரதமர் மோடி எந்த கிராமத்திற்கும் சென்றது இல்லை. பாஜகவின் அரசியல் சித்தாந்தம் முற்றிலும் மாறுபட்டது. நான் எங்கு சென்றாலும் மக்கள் என்னை சந்திக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஹிமாச்சலில் காங்கிரஸ் கட்சியின் அனைத்து தலைவர்களும் மக்களுக்கு சேவை செய்துள்ளனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் பேரழிவு ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் வீடுகளை இழந்த போது ஒன்றிய அரசு ஒரு ரூபாய் கூட நிதி உதவி வழங்கவில்லை. பேரழிவின் போது ஒரு பாஜக தலைவர் கூட நேரில் வந்து மக்களை பார்க்கவில்லை. காங்கிரஸ் அரசு அனைத்து செலவுகளையும் ஏற்று மக்களுக்கு நிவாரணம் வழங்கியது. நாங்கள் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த முயன்ற போது பிரதமர் மோடி, அமித்ஷா உள்ளிட்டோர் எங்கள் ஆட்சியை வீழ்த்துவதில் மும்முரமாக இருந்தனர் என்று பேசினார். பொது விநியோக திட்ட குடும்ப அட்டைதாரர்கள் மே மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு ஜூன் மாதம் முதல் வாரம் வரை பெற்றுக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா 1 கிலோ துவரம் பருப்பு 30 ரூபாய்க்கும் 1 லிட்டர் பாமாயில் 25 ரூபாய்க்கும் மானிய விலையில் வழங்கி வருகிறது. பாராளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் காரணமாக பாமாயில் மற்றும் துவரம் பருப்புக்கான ஒப்பந்த புள்ளிகள் மீதான முடிவுகள் மேற்கொண்டு அப்பண்டங்களை கொள்முதல் செய்வதில் காலதாமதம் நேரிட்டது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே மாத ஒதுக்கீட்டினை இம்மாத இறுதிக்குள் வழங்கிட அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருப்பினும் மே மாதத்தில் பருப்பு மற்றும் பாமாயில் பெற முடியாதவர்கள் வசதிக்காக ஜூன் மாதம் முதல் வாரம் வரை நியாய விலை கடைகளில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பெற்றுக் கொள்ள தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளும்படி மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். குடும்ப அட்டைதாரர்களின் நன்மையினை கருத்தில் கொண்டு மே மாதத்தில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பெற இயலாத அட்டைதாரர்கள் அவர்களுக்கான மே மாத துவரம் பருப்பு மற்றும் பாமாயிலை ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் கிராமப்புறங்களில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில் ஊரக வளர்ச்சித்துறையின் மூலம் கிராமப்புறங்களில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் சுமார் 1484 கோடி ரூபாயில் 6208 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் மேம்படுத்தப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டுள்ளன என்றும், கடந்த 3 ஆண்டு திமுக ஆட்சியில் மட்டும் 2,97,414 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன எனவும், கான்கிரீட் மேற்கூரை அமைப்பதற்காக மட்டும் மாநில அரசால் 4,35.65 கோடி விடுவிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கடும் வெயில் வாட்டி வைத்து வரும் நிலையில் அடுத்த 5 நாட்கள் வெயில் தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான புயல் மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வந்தது. தற்போது புயல் மேற்கு வங்கத்தில் கரையை கடந்த நிலையில் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் வெப்பம் அதிகரித்து வருகிறது. நேற்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 10 இடங்களில் வெயில் சதம் அடித்துள்ளது. அதிகமாக சென்னை மீனம்பாக்கம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் தலா 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் வரும் June 2 வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இதே நிலை நீடிக்கும் என்றும், 2 முதல் 3 டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மயிலாடுதுறை அருகே மன்னம் பந்தலில் கலைஞர் நூலகத்தை திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மன்னம் பந்தல் ஊராட்சியில் கலைஞர் 100 ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திமுக இளைஞர் அணி சார்பில் கலைஞர் நூலகம் திறப்பு விழா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மருது தலைமையில் நடைபெற்றது. இந்நூலகத்தில் டாக்டர் கலைஞரின் காலத்தால் அழியாத காவியங்களான நெஞ்சுக்கு நீதி, குறள ஓவியம், கலைஞரின் கடிதங்கள் உள்ளிட்ட ஏராளமான புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த நூலகத்தை திமுக மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன், திமுக இளைஞரணி மாநில துணைச் செயலாளர் இளையராஜா ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து பல்லவராயன்பேட்டை நரிக்குறவர் குடியிருப்பில் வசிக்கும் நரிக்குறவர் சமுதாய மாணவர்கள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சியடைந்த 9 பேருக்கு பாராட்டு தெரிவிக்கும் விதமாக அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. சிஐடியு பட்டாசு தீப்பெட்டி தொழிலாளர் சங்கத்தினர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் பட்டாசு ஆலையில் அடிக்கடி விபத்து ஏற்பட்டு உயிர் சேதம் அதிகரிப்பதால்
மாவட்ட நிர்வாகம் சார்பில் விதி மீறல்களில் ஈடுபடும் ஆலைகளை பூட்டி சீல் வைத்து உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து வருகின்றனர். இதனால் 100,000+ மேற்பட்ட தொழிலாளர்கள் ஊதியமின்றி தவித்து வருவதை அடுத்து சிஐடியு பட்டாசு தீப்பெட்டி தொழிலாளர்கள் உரிய நிவாரணம் வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனுவும் அளித்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். இந்திய அரசியலில் முதல் 3 சபைகளிலும் உறுப்பினராகவும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் முதுபெரும் தலைவர்களில் ஒருவரான கர்மயோகி TM காளியண்ணன் அவர்களின் 3rd நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர் சித்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அவரது திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்கள் தூவி மலரஞ்சலி செலுத்தினர். அவர்களைத் தொடர்ந்து பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினார்கள். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நடுப்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் அரசு நிதியுதவி பெறும் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூல் செய்வதாக பாட்டாளி மக்கள் கட்சியினர் பள்ளி முன் அமர்ந்து திருவோடு ஏந்தி பிச்சை எடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த குடியாத்தம் DSP ரவிச்சந்திரன் மற்றும் சமூக நலத்துறை வட்டாட்சியர் நரசிம்மன் கட்டணம் குறைக்கப்படும் என உறுதி அளித்த பின்னரே அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் அக்னி நட்சத்திர பூர்த்தி பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் 1008 இளநீர் கொண்டு மூலவர் விநாயகருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு தீப ஆராதனை செய்யப்பட்டது. அதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சென்னை துறைப்பாக்கம் பிருந்தாவன் நகர் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சிறுசேரி தீயணைப்பு துறையினர் 5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இந்த தீ விபத்தில் சிக்கிய 4 பேரை தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். சென்னையை அடுத்த வண்டலூர் கேளம்பாக்கம் பிரதான சாலையில் இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்த சோலமன் என்ற நபர் அருகே வந்த வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விபத்து நடந்த பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை வைத்து விபத்திற்கு காரணமான நபரை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் பின்புறம் SBI வங்கியின் தலைமை கிளை செயல்பட்டு வருகிறது. அதில் பணம் செலுத்தவும் எடுக்கவும் 4 ATM இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ATM இயந்திரம் பல நாட்களாக செயல்படாததால் வாடிக்கையாளர்கள் வங்கியில் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பிற வங்கி ATMகளில் பணம் எடுத்தால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதால் ATM இயந்திரங்களை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாடிக்கையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி பகுதியில் உள்ள ராஜி கார்டன் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 2024-25 கல்வி ஆண்டிற்கான RTO எனப்படும் 7 மாணவர்கள் கல்வி பெறும் 2009 சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த மாணவர்களுக்கான சேர்க்கை பணியை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கெங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த சிரசு திருவிழாவில் அம்மன் சிரசு மேல் வண்டு சுற்றுவது வழக்கம். அதன்பின் அம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். அப்போது மக்கள் தீப ஆராதனை செய்து வழிபட்டனர். ராணிப்பேட்டை சிப்காட் வாவூசி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அருண் மனைவி சலீமா பி கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு துபாய் சென்றுள்ளார். இந்நிலையில் சலீமா பி தன்னை வேலை பார்க்கும் இடத்தில் அடித்து துன்புறுத்துவதாகவும் 2,00,000 ரூபாய் கேட்டு மிரட்டுவதாகவும் உணவு தண்ணீர் கூட கொடுக்காமல் கொடுமை செய்வதாகவும் தன்னை எப்படியாவது காப்பாற்றி இந்தியாவிற்கு அழைத்து செல்லுமாறு அருணுக்கு தொலைபேசியில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தன் மனைவியை மீட்டு தருமாறு தமிழக அரசுக்கு அருண் கோரிக்கை விடுத்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து இங்கே வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்த துபாய்க்கு ஃப்ரெண்டு ஒருத்தி நூறின்றவ என்னை கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் 2 மாதம் டூரிஸ்ட் விசால தான் வேலைக்கு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப திட்டுறாங்க அடிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு உடம்பு வர முடியல. நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் 2,00,000-1,00,000 கட்ட சொல்கிறாங்க. என்கிட்ட ஃபோன் இல்லை, ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிறாங்க.
எப்படியாவது ஹெல்ப் பண்ணி எனக்கு கூப்பிட்டுக்கோங்க. நான் நாட்டுக்கே வந்துடுறேன், என்னால் இங்கே வேலை செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொல்கிறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை ஹெல்ப் பண்ணி எப்படியாவது என்னை நாட்டுக்கு கூப்பிட்டுக்கோங்க. என்னால் வேலை செய்ய முடியல, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எப்போ பார்த்தாலும் திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க. என்னால் முடியாது, தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டுக்கோங்க ப்ளீஸ். கரூர் மாவட்டம் அருள்மிகு ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் வைகாசி பெருந்திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அழகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தினர். நாளை கம்பம் ஆற்றில் விடும் வைபோக நிகழ்ச்சி நடைபெற இருப்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் வேலம்பாளையம் வஞ்சிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை செய்து வந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த அமித்குமார் மற்றும் ராகுல்குமார் ஆகிய இரண்டு வட மாநிலத்தவர்களை காவல்துறையினர் கைது செய்து 1500 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதன்பின் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் ஸ்ரீ மங்கள வாராகி அம்மனுக்கு தேய்பிறை பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதற்கு முன்னதாக பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து விரலி மஞ்சள் மற்றும் பலவகை வண்ண மலர் மாலைகளால் அலங்காரம் செய்து பஞ்சமுக தீபாரதனை மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வாராகி அம்மனின் ஸ்லோகங்களை கூறியும் வாழை இலையில் அரிசி வைத்து தேங்காய் மூடியில் நெய் விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பல்லவாடா கிராமத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கடத்தல் மணல் கொண்டு செல்லப்படுவதால் உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்து பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கனிம வள கொள்ளையை மாவட்ட அதிகாரிகள் தடுத்து நிறுத்தி நீர்வளத்தை காக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பஜார் வீதியில் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் சில மணி நேரத்திலேயே தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் வேடால் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்தி மற்றும் தங்கராஜ் ஆகியோர் நேற்றிரவு மதுபோதையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் கார்த்தி இரும்பு கம்பி கொண்டு தங்கராஜை வயிற்றில் குத்தி உள்ளார். இவரின் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கார்த்திக்கை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 45 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன ஹமாஸ் படைக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் 7 மாதங்களுக்கு மேலாக போர் நடந்து வருகிறது. இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலால் காசாவின் பெரும்பாலான இடங்கள் சேதமடைந்துள்ளது. இதனால் அங்குள்ளவர்கள் எகிப்து எல்லையில் உள்ள ரஃபாவில் தஞ்சமடைந்துள்ளனர். சர்வதேச நாடுகள் அனுப்பும் உதவிகள் ரஃபா எல்லை வழியாக தான் பாலஸ்தீனத்துக்கு கொண்டுவரப்படுகிறது. இதனால் ரஃபாவில் நடத்தப்படும் ராணுவ தாக்குதல்களை நிறுத்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இஸ்ரேல் மீது ஹமாஸ் படையினர் திடீரென ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஹமாஸ் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் நேற்று வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. அதில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 45 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஏராளமானோர் படுகாயமடைந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திமுக ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் ஊரக வளர்ச்சித்துறை சிறப்பான முன்னேற்றம், தமிழக அரசு பெருமிதம். விவசாய உபகரணங்களுக்கான GST இருந்து விலக்கு, காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அறிவிப்பு. பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் ராகுல் காந்தி கெஜ்ரிவாலுக்கு ஆதரவு, விசாரணை நடத்த பிரதமர் மோடி கோரிக்கை. நாட்டில் சர்வாதிகார ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, மத்தியில் ஆட்சி அமைந்தால் நமது கைகள் வலுவடையும் என பஞ்சாப் கூட்டத்தில் கெஜ்ரிவால் பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.